இன்றைய பாக்கிய லட்சுமி சீரியலில் பாக்கியாவும் அமிர்தாவும் கிச்சனில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ராதிகா என்ட்ரி ஆகிறாள். அப்போது பாக்கியாவிடம் ராதிகா, நைசா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும். உங்க வாழ்க்கையில் ஒரு தடவை பிரச்சனை வந்துச்சு, நான் எதை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் என்று சொல்ல, அதற்கு பாக்கியா, என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வந்திருக்கு, நீங்க எதை பத்தி சொல்றீங்கன்னு தெரியல என்று சொல்கிறாள் பாக்கியா. அதற்கு ராதிகா, அதாங்க கோபி விஷயம் தெரிந்ததும் நீங்க போல்டா தனிமையா உங்களுக்கு டிவோர்ஸ் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, உங்களை எல்லோரும் பண்ண பாத்துருப்பாங்க, ஆனாலும் உங்க முடிவுல கிளியரா இருந்தீங்க. இப்போ உங்க இடத்துல ஜெனி இருக்கா, இப்போ அவ புருஷனுக்கு வேற பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சதும் டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறா. நியாயமா பார்த்தா நீங்க ஜெனி பக்கம் தானே நிக்கணும், நீங்க ஏன் செழியன் பக்கம் நிக்கிறீங்க? கோபியோட அம்மா கோபிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நீங்க ஏன் செழியனுக்கு சப்போர்ட் பண்றீங்க என கேட்கிறாள் ராதிகா. அதற்கு பாக்கியா, இப்போ நடந்த பிரச்சனையை வைத்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க, ஆனா ஜெனிக்கும் செழியனுக்கும் சந்தோஷமான ஒரு லைஃப் இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா என எனக்கு தெரியல. அவங்க ஸ்கூல்ல இருந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சண்டை போட்டு போராடி தான் கல்யாணம் பண்ணுனாங்க. நானே பார்த்து பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி அன்பும் காதலும் எப்போதுமே அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு விஷயம் தப்பாயிடுச்சு, செழியன் பண்ணது தப்புதான். ஒருவேளை இந்த சூழ்நிலையை அவங்க கடந்து வந்துட்டாங்கன்னா இன்னமும் சந்தோஷமான வாழ்க்கையை அவங்களால வாழ முடியும். இதெல்லாம் அவங்க தான் முடிவெடுக்கணும், இதுல பெரியவங்களுடைய ஈகோக்கு இடம் இருக்கக்கூடாது என்று சொல்கிறாள் பாக்கியா. அப்புறம் ஜெனியோட சிச்சுவேஷனையும் என்னோட சிச்சுவேஷனையும் கம்பேர் பண்ணாதீங்க, அது சரியில்லை. செழியன் பண்ணது தப்பு, ஆனா எனக்கு நடந்தது பெரிய துரோகம் என்று மூஞ்சில் அடிச்ச மாதிரி ராதிகாவுக்கு விளக்கமாக சொன்னாள் பாக்கியா.